புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. உலகை அச்சுறுத்தி வரும் ஒமைக்ரான் தொற்று இந்தியாவிற்கும் பரவி உள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் குறித்து பிரதமர் அப்போது ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் மேலும் 2 தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் பல்வேறு அமைச்சகங்களின் மக்கள் நல நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் மாநிலத்திற்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார். அம்மாநிலத்தில் ஹல்த்வானியில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சி திட்டப் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 23 திட்டங்களில் 14,100 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனம், சாலைகள், வீட்டு வசதி, சுகாதார உள்கட்டமைப்பு, தொழில்துறை, குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகளில் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் பன்முக சாலை விரிவாக்க திட்டம், நீர்மின் திட்டம், 90 கழிவுநீர் கால்வாய் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த சுமார் 3,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.